ஹாய், நான் சாம். இன்று உங்களுடன் மூலப்பதிவு ஆவணங்களை பற்றி கதைக்க இருக்கின்றேன். மூலப்பதிவு ஆவணங்கள் என்பவை கணக்கீட்டு அக்கவுண்டிங் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றன. மூலப்பதிவு ஆவணம் இல்லையாயின் கணக்கீட்டின் முதலாம் படியே ஆரம்பிக்க முடியாது. ஆகவே மூலப்பதிவு ஆவணம் என்பது நிறுவன அமைப்பின் கொடுக்கல் வாங்க நிகழ்வுகளுக்கான ஒரு ஆதாரமாக அத்தாட்சியாக காணப்படுகிறது. அதாவது ஒரு கொடுக்கல் வாங்க நிகழ்வை முதல் முதலாக பதிவு செய்யும் என்பது கணக்கீட்டில் சம்பந்தமில்லாத ஒருவரினால் எழுதப்படும் ஒரு அத்தாட்சி. இவை பல உண்டு. கடன் விற்பனை கொண்டுண்டு, கடன் கொள்வனவுக்குண்டு, உத்திரும்பலுக்குண்டு, வெளித்திரும்பலுக்குண்டு. இவ்வாறு ஒவ்வொரு கொடுக்கல்வா நிகழ்வுகளுக்கும் ஒரு மூலப்பதிவு ஆவணம் உண்டு, அதாவது ஆதாரம். இப்பொழுது நீங்கள் இந்த பார்க்கும் வீடியோவில் இந்த கண்ணாடி சேதமடைந்துள்ளது என்பதை காணுவீர்கள். ஆகவே அது ஒரு ஆதாரம். கண்ணாடிக்கு ஏதோ ஒரு தாக்குதல் நடைபெற்றுள்ளது அல்லது ஒரு அமுக்கல் நடைபெற்றுள்ளது என்பதற்குரிய ஆதாரம். ஆகவே இந்த கண்ணாடி உடைந்துள்ளது ஒரு மூலப்பதிவு ஆவணம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே மூலப்பதிவு ஆவணம் இன்றி கணக்கீடு ஆரம்பிக்க முடியாது. மூலப்பதிவு ஆவணத்துக்கு அடுத்த விடயமாக, அதாவது முதற் பதிவேடு என்பதற்கு இந்த மூலப்பதிவு ஆவணம் மிக முக்கியமானது. இது ஒரு ஆதாரம். இந்த சம்பவம் நடந்ததற்கான ஆதாரம். அவை பல வகைப்படும். அவை உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டப்படும். இவை என்னென்னத்துக்காக காணப்படும். இதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு முதற்பதிவேடுகள் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது காசு பெறுவன நாள், காசு கொடுப்பன நாளேடு, உத்திரும்ப நாள், வழித்திரும்ப நாளேடு போன்ற முதற்பதிவேடுகள் தயாரிக்கப்படும். அவை இந்த மூலப்பதிவு ஆவணம் என்பது ஒரு ஆதாரமாக கருதப்படும். ஒவ்வொரு சம்பவத்துக்கு ஒவ்வொரு மூலப்பதிவு ஆவணங்கள் உண்டு. சில மூலப்பதிவு ஆவணங்கள் பல சம்பவங்களுக்கு பயன்படுத்த முடியும். அநேகமாக ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு முதற்பதிவு ஆவணங்கள் உண்டு.
மீண்டும் ஒரு தெளிவுபடுத்தல் வீடியோவில் உங்களை சந்திப்பேன். டன்.